రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజైర్మ వ్యామోహదస్తరితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్భగవతో సదేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువతేస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నక్కులపతేరకులాభిరామం శ్రీమత్తదంగరీకులం ప్రణమాభిమూర్ధన భూతం సరస్సమహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాఘాన్ భక్తాంగ్రీరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుషముని ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వధామ్నా అన్యాన్ సహస్తశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమన్నూత్రరంగనాథతిరారబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూత్ర లక్ష్మణారతిరార్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూత్ర వాఘదీశేవనం భక్త్యాశ్రయామోగురుం నవ్యవాగీశ యోగీంద్రాయాస్య పరదేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం. శ్రీమతే శ్రీలక్ష్మీ వదన దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీశ బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాలయతీంద్ర మహాదేశికాయ నమః. నీలాతుంగస్తనగిరి తటే శుబ్ధముద్బోధ్య కృత్నం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరసిద్ధమద్యావయంతి స్వచిట్టాయాం సజనగలితం యాపలాత్కృత్య భుంక్తే గోదాదశ్రీ నమయిదమిదం భూయే వాస్తు భూయాన్నవయర్పుదువయాండాళ్ళరంగర్క్ பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி வருளவள் பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அற்புதமான பாசுரம் இன்றைய பாசுரம். பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய இரண்டாவது பாசுரம். போன பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்ற பாசுரத்தில் உக்காரத்தில் ஆரம்பித்தபடினால பிராட்டியினுடைய பெருமையை பூர்த்தியாக பேசப்பட்டது. இந்த பாசுரம் குத்து விளக்கரியன கூன்னு ஆரம்பிக்கிறபடினால இக்கு ப்ளஸ் ஊ அப்படின் இருக்கிறபடினால பெருமாளை பற்றியும் பிராட்டியை பற்றியும் பாதி பாதியாக இந்த பாசுரத்தில் நாச்சியார் தெரிவிக்கிறாள். சாமான்யமாக பார்த்தால் இந்த பாசுரம் சிருங்காரத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாசுரம்தான் பட்டருடைய திருவுள்ளத்திற்கு உகப்பாயிருந்து தனியனியே பண்ண வச்சது. இந்த பாசுரத்தை மனசில் வச்சுட்டு தான் நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் அப்படின்னு சாதித்தார். இந்த பாசுரம் பெருமாளும் பிராட்டியும் எப்படி இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறா அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய பாசுரம். ஆழ்வார் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னு சாதித்தபடினாலே பிராட்டியோடு சேர்ந்து சர்வதா அவன் எழுந்தொருளி இருக்கிறான் அப்படின்றது தெரிகிறது. அவா ரெண்டு பேரும் பார்க்கடலில் ஒன்றா சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிகிறது. இந்த பாசுரம் ஏற்கனவே சொன்னால் போலே பிராட்டியினுடைய வைபவத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரம். இந்த 17வது பாசுரம், 18வது பாசுரம், 19வது பாசுரம், 20வது பாசுரம் இது மூன்று பாசுரங்களும். 18 உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன், 19 குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், 20 முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று, இந்த பாசுரங்கள்லாம் பிராட்டியினுடைய வைபவம், லக்ஷ்மி நாராயணனுடைய தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த பாசுரங்கள்லாம் மேலிருந்த வாரியாக அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறத விட ரகசியார்த்தங்களை நன்னா தெரிஞ்சுட்டால் நமக்கு சிரேயஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வெறுமனே ஏற்கனவே சொன்னால் போல் வெறுமனே குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் இன்றைக்கி லோக்கத்தில் என்னென்னவோ சொல்கிறாளே அர்த்தங்கள்லாம்,
சிருங்காரமாக ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவா என்றதுக்கெல்லாம் ஏதோ கோணல் மானலாக ஒரு அர்த்தம் சொல்கிறாளே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுவாபதேச அர்த்தங்களை இந்த பாசுரத்தில் உற்று கவனித்தால் இது அற்புதமான ஜெகசிருஷ்டித்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். அப்படிப்பட்ட பாசுரம் இன்னைக்கு உபன்யாசத்தில் நாம் பார்க்க போகிறோம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மணாலனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். குத்துவிளக்கரிய, குத்து விளக்குன்றது எப்பவுமே நிலையாக நிற்கக்கூடியது, ஸ்திரமான தன்மையுடையது. ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துல வைக்கலாம். தோரண விளக்குகள் கோயில்களில் பார்க்கலாம், அது அங்கேயே நிலத்து நிற்கும். குத்து விளக்கு அப்படி இல்லை, இடம் பெயர்ந்து செல்லும். இந்த இடத்துல பெரியவாள் ராமாயண ஸ்லோகத்தை ஒரு அழகான ஸ்லோகத்தை உதாரணம் எடுத்திருக்கா. தயாச ராஜரிஷி சுதோபி ரமையா சமேயுவான் உத்தம ராஜகன்யா அதீவ ராமஹா சிசுபேதி காமையா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா விஷ்ணுரிவ அமரேஸ்வரஹா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். அழகான ஒரு ராஜபுத்திரி சீதாதேவி, அவளோட கூடிய அந்த சக்கரவர்த்தி திருமகன், மகாலட்சுமியோடு கூடிய பகவானை போல ரொம்ப அழகாக பிரகாசிக்கிறாராம். இவ அனுபவிக்கக்கூடிய இவள் மகாலட்சுமியானவள் பெருமாளுக்கும் பிரகாசமான விளக்காக இருக்கிறபடினாலே அந்த இடத்துல ஒரு விளக்கு தேவையில்லையே அப்படின்னு இந்த இடத்துல சாதிச்சு குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில்மேன்ற இந்த குத்து விளக்க இந்த இடத்துல சீதா பிராட்டிய பெரியவாள் சாதிக்கிறார். தோரண விளக்கு அப்படின்னால் ஆச்சாரியர்கள் அர்த்தம். திருக்கோட்டியூர் நம்பி திருக்கோட்டியூர்லேயே எழுந்திருந்தார். அவரை சேவிக்கிறதுக்காக ஒரு பரமபக்தர் திருக்கோட்டியூருக்கு போனார். அங்கே குளத்தில் குளிச்சுட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் பக்கத்தில் குளிக்கும்பொழுது, நான் திருக்கோட்டி நம்பியை சேவிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வந்தவர் சொன்னார். பக்கத்தில் இருந்தவர், அந்த பாபியை போய் எதுக்காக சேவிக்கணும், இந்த ஊரில் சௌமியநாராயண பெருமாள் இருக்காரு, அவரை சேவிக்கலாமோ இல்லையோ, அந்த பாபியை எதுக்கு சேவிக்கணும்னு சாதித்தார் அந்த பக்கத்தில் இருந்தவர், குளிச்சுன்றிருந்தவர். இவருக்கு என்ன தோணித்து, வந்தவருக்கு இவர் தன்னுடைய ஹிருதயத்தில் திருக்கோட்டியூர் நம்பிக்கு ஒசந்ததான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த குளிச்சுன்றிருக்கவர் இந்த மாதிரி சொன்னாரே, எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தியை கெடுத்துட்டாரேன்னு நினச்சிட்டே கோவிலுக்கு போகிறார். சௌமிநாராயண பெருமாளை சேவிக்க போகலான்ட்டு போகிறார். அங்கே போனால் அருளப்பாடு திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்னு ஷடாரி சாதிக்கிறாளாம். அப்போது குளத்தில் பார்த்தவர் அங்கே நின்றுருக்கார். இது என்ன தெரியாது, திருக்கோட்டியூர் நம்பி தன் பெருமையை சொல்லிக்கல, தன் பெருமையை சொல்லிக்காமல் பவ்யமாக இருந்துட்டு கியாத்தி லாப பூஜையை வெறுத்துட்டு பெருமாளை சேவிக்க சொன்னார். அப்படிப்பட்ட மகான் திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கோட்டியூரை தவிர வேறு எங்கேயுமே போனதில்லை அவர். அப்படி அவர் தோரண விளக்கு போல இருந்தார். ராமானுஜர் சர்வத்திர சஞ்சாரம் பண்ணபடினால் அவர் குத்து விளக்கு போல இருந்தார்னு குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா. கோட்டுக்கால்னா கோடு அப்படின்னா ரேகைன்னு அர்த்தம், கால் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம். பகவானுடைய திருவடியில் 1008 ரேகைகள் இருக்குது. சங்கரேகா, சந்திரரேகா, வஜ்ரரேகா, மிதுனரேகா, ஊர்துவரேகா, சந்திரரேகா, சாமரரேகா, துர்வர்ணரேகா, பங்கி நிரசன ரேகா இப்படிலாம் பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்க 1008 ரேகைகள் இருக்குது. இப்படி இதில் துவஜாரேகம், சங்கரேகா, சக்கரரேகா, அங்குஷரேகா இதெல்லாம் மட்டும்தான் வெளிப்படையாக நம்ம வெளியில் பார்க்க முடியும். மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா. துர்வர்ண பங்கி
நிரச்சன ரேகா அப்படின்னு அந்த ரேகையானது நம்முடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடிய ரேகை இல்லையா. துர்வர்ணம் அப்படின்னா தலையெழுத்துன்னு அர்த்தம். அதை அழிக்கக்கூடிய ரேகை எங்கே இருக்குதுன்னா பகவானுடைய கையில் இருக்குது, பகவானுடைய திருவடியில் இருக்குது. அதனால் அவனுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னு பெரியவாள் சாதிக்கிறான். மது வித்யா பிரகரணம்னு ஒரு பிரகரணம், அந்த பிரகரணத்தில் பகவானுடைய திருவடி உபாசனமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணோன்னா நம் தலையில் எழுதியிருக்கக்கூடிய ரேகையானது, கெட்ட விஷயங்களானது அழிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை உபாசனம் பண்ணோன்னா சர்வசம்பத்து நமக்கு கிடைக்கும். கோட்டுக்கால் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னால், சாமான்யமாக பார்த்தால் தந்தத்தினால் தயார் பண்ணப்பட்ட கட்டிலுடைய காலுன்னு அர்த்தம். ஆனால் சுவாபதேசார்த்தத்தை இந்த இடத்துல பார்த்தோன்னா பெருமாளுடைய உயர்ந்த ரேகைகள் இல்லையா, ரேகைகளை உடைய பகவானுடைய திருவடியானது அந்த இடத்துல பேசப்படுறது. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, ஒரு மெத்தைக்கு விசாலம், வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, கந்தம் போன்ற அஞ்சு விஷயங்கள் இருக்கணும். வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடிய படுக்கையில் தான் படுத்துட்டு இருக்கணுமா, கருப்பாவோ சிவப்பாவோ போட்டுட்டு நம்ம படுத்துக்கூடாதுன்னு சொல்கிறா. நம்ம இஷ்டப்பிரகாரம் படுத்துக்கவே கூடாது, இப்படி தான் படுத்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு சுமங்கலி ஸ்திரீ தரையில் படுத்துக்கூடாது, தரையில் படுத்துட்டால் தம் பர்த்தாவுடைய ஆயுளை குறைக்கிறான்னு அர்த்தம். அதனால் ஏதாவது போட்டுட்டு தான் படுத்துக்கணும். தன்னுடைய தர்மத்தை மாற்றிட்டு நாம் தரையில் படுத்துட்டோம்னா அது அவள் அமங்கலி ஸ்திரீ ஆகிடுறான்னு சொல்கிறா பெரியவா. பர்த்தாவுடைய ஆயுளை குறைக்கிறான்னு, கைகேயி அப்படி தான் பண்ணான்றா. கைகேயி அப்படி பண்ணதுனால்தான் தசரதன் மாண்டு போனான்னு சொல்கிறா இல்லையா. அந்த அந்த அயோத்தி வம்சத்தை பாருங்க, தசரதன் மாண்டு போனான், நாராயணன் வெளியில் போனான், மகாலட்சுமி அவங்க கூடவே போனான் இல்லையா. ஒரு ஸ்திரீ தன் தர்மத்திலிருந்து தவறினபடினால லோகம் எப்படி ஆயிடுத்து பாருங்க. அதனால் ஸ்திரீ தன்னுடைய சுதர்மத்திலேருந்து தவறவே கூடாதுன்னு அர்த்தம். புருஷ தர்மத்தையும் பார்க்கணும், மென்மையான மெத்தையில் படுத்துக்கணும், கரடுமுருடாக இருக்கக்கூடாது மெத்தன்றது. இப்படியெல்லாம் பார்த்தால் இது பஞ்சசயனம் அப்படின்றது மேலோட்டமான அர்த்தம். சுவாபதேசத்தில் பார்த்தால் பஞ்சசயனம்ன்றதுக்கு அர்த்த பஞ்சக ஞானம்னு அர்த்தம். பகவானுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து ஆத்மசமர்ப்பணம் பண்ணும்படியான நிலை அது. ஆச்சாரியர்களிடத்துல அடிபணிஞ்சு இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் பெரியவாள். பிராப்தியஸ்த பிரம்மணோ ரூபம் பிராப்தஸ்த பிரத்யேகாத்மனா பிராப்தி பலம் பிராப்தி விரோதி இல்லை பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் பிராப்தி விரோதின்னு அர்த்த பஞ்சகஞானம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதை தவிர வேதத்தில் வேறு எதுவுமே சொல்லலைன்றார். வேதத்தில் என்ன சொல்கிறதுக்குன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சுவாமி சாதிக்கிறார். சொல்கிறது உள்ளர்த்தத்தில் பஞ்சசயனம்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளர்த்தத்தில் பஞ்சசயனம்னா அர்த்த பஞ்சகஞானம்னு அர்த்தம். சாமான்யமாக பார்த்தா படுக்கைன்னு அர்த்தம் இல்லையா. படுக்கைன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம உபன்யாசம் பண்ணுறோம், இந்த பாசுரம் மேலிருந்த வாரியாக பார்த்தால் சிருங்கார அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்றதுனால நாம் சிருங்காரத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு இங்கே தேவையில்லாத விஷயம். சொல்கிறவாலும் ஒழுங்காக சொல்லணும், கேட்குறவாலும் அதை ஒழுங்காக கேட்கணும் இல்லையா. இதை போய் இதை சிருங்கார அர்த்தத்தில் எடுத்துட்டு எத்தையோ ஒன்று கோணால் மோனலாம் சொல்கிறத காட்டிலும் சுவாபதேசத்தில் பெரியவாள் என்ன சாதிச்சிருக்காலோ அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். இதான் ஒரு கதை சொன்னா பெரியவா. சொல்கிறவாலும் ஒழுங்காக சொல்லணும், அதை கேட்குறவாலும் ஒழுங்காக கேட்கணுன்றா. ஒருத்தருக்கு காலில் சொறி சரங்கு வந்துருத்தான், அதுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனாலாம். மருத்துவர் என்ன பண்ணுறார், பொடுதலையை கட்டுன்னாராம். பொடுதலையை கட்டுன்னு சொன்ன உடனே இவர் வேறு எதுவுமே பண்ணல, நேராக இவருக்கு என்ன தோணிச்சு, பொடுதலை அப்படின்னா பொடுகு இருக்கிறவனுடைய தலையை நினச்சுன்ட்டான். அதனால் அங்கே இருக்கிற எவனோ பொடுகு இருக்க தலையை பார்த்து காலில் கட்டி போட்டானாம். ரெண்டு நாள் கட்டி போட்டு மற்ற நாள் மருத்துவர்கிட்ட போனானாம். நீங்கள் சொன்னீங்கோ பொடுதலையை கட்டுன்னு சொல்லிட்டு, பொடுகை உடைய தலையை தான் இவனை என்னால் உட முடில கட்டினேன், எனக்கு சரியே ஆகலையேன்னு கேட்டான். அவனை அவுத்து விட்டுட்டு, நல்ல வேலை பொடுதலையை நசுக்கி கட்டுன்னு நான் சொல்லலை, அப்படி பொடுதலையை நசுக்கி கட்டுன்னா நீ உன்னை சாகடிச்சிருப்ப போல் இருக்கே அப்படின்னு மருத்துவர் சொன்னாராம். பொடுதலைன்றது ஒரு மூலிகை, அந்த மூலிகையை கட்டுன்னு சொன்னால் இவன் பொடுகு இருக்கிறவனை பிடிச்சி கட்ட சொன்னான். அப்படி சொல்கிறவனும் ஒழுங்காக சொல்லணும், அதை கேட்டுக்கிறவால ஒழுங்காக கேட்டுக்கணும் இல்லையா. பெருமாள் அர்த்த பஞ்சக ஞானத்தோடு சொல்லணும். பெருமாள் படுக்கையில் படுத்துட்டுருக்கார், நாம் படுக்கையில் படுத்துட்டுருக்கிறத விட்டுடலாம். பெருமாள் படுக்கையில் படுத்துட்டுருக்கார், எப்படி படுத்துட்டுருக்கார்,
பஞ்சசைனத்தின் மேலேறின்னு சொன்னான். உத்கீத உபஸ்ரீஹி ஸ்ரீரூப பர்கணம் தஸ்மின்னு பிரம்ம ஆஸ்தே தமித்தம்வித்து பாதே நானிய பாதேன அத்தியாரோகதி அப்படின்னு சொன்னார் கௌசிகி உபநிஷத்தில். ஆதிசேஷனாக கூடி இருக்கக்கூடிய படுக்கையில் பெருமாள் சயனிச்சுருக்கான். ஞானியாக இருக்கக்கூடிய முக்தன், பரமைகாந்தியாக இருக்கக்கூடிய முக்தன் அந்த படுக்கையில் ஏறி பெருமாளை சேவிக்கிறான். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாயின். கதவை திறக்கணும், கதவை திறக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் போட்டின்னா மகாலட்சுமி வந்து திறக்கிறா, நீ திறக்காத நான் தான் திறக்க போகிறேன்றார் பெருமாள். மகாலட்சுமி கேட்குறாளாம், இவ்வளவு நாள் ஒன்று எழுப்பினால அப்போல்லாம் நீ திறந்தியா இல்லையே, இப்போ மட்டும் ஏன் திறக்கிறேன்னு கேட்குறா. அப்போல்லாம் எழுப்பும்போது திறக்கலை, இப்போ மட்டும் நீ ஏன் திறக்கிற, இப்போ என்ன தானே எழுப்புறா, நான் தான் போய் திறப்பேன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தர்களை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு துறை. நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை, ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமனாய் அப்படின்னு பெருமானாய்னு ஆழ்வார் நாலாம்பத்தில் சாதிக்கிறார். இதில் முதல்ல பாருங்க, நம்மளேன்னு சொல்லியிருக்கார், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. நமக்கு தான் முதல்ல, அப்புறம் தான் பூவின் மிசை நங்கைக்கே இன்பன்னார். அதனால் எம்பெருமானுக்கு பிராட்டியை காட்டிலும் நம்மிடத்துல தான் அதிகமான அன்புன்னு தெரியுது. இது ராமாயணத்துலேயும் பார்க்கலாம், சுக்ரீவன் விஷயத்தில் யுத்தகாண்டத்தில் வருது. இது சுக்ரீவன் ராவனுடைய பெருமாளுக்கு தெரியாமல் ராவனுடைய கிரீடத்தை எடுத்துன்னு வந்துடலான்னு போயிடுறான். போயிட்டு கஷ்டப்பட்டு வரான், அங்கே அங்கேருந்து கிரீடத்தை எடுத்துன்னு ராவனிடத்தில் வரான். வரும்பொழுது ராமன் சொல்கிறான், இந்த மாதிரி அசட்டுத்தனமான காலெல்லாம் காரியத்தை பண்ணிடாத, உன் வாழை சுருட்டி வச்சுக்கோன்றார். இல்லையா, குரங்கை பார்த்து நம்ம சொல்கிறேன், வாழெல்லாம் சுருட்டிக்கோன்னு சொல்லிட்டு அது பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா, இந்த இடத்துல தான் வந்ததுன்னு ராமன் சொன்னார்னு அழகாக சொல்கிறான். அப்படி உன் வாழை சுருட்டி வச்சுக்கோ, சீதா பிராட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் வாழ்ந்துருவேன், நீ இல்லாமல் எப்படி நான் இருப்பேன்னு கேட்குறார். அந்தளவுக்கு பெருமாளுக்கு பிராட்டியை காட்டிலும் நம்மீது பற்று அதிகம்ன்றது தெரியுது, வாத்சல்யம் ஜாஸ்தின்னு தெரியுது. தத்துவமன்று தகவலோ ரொம்ப வேணாம், நாங்கள் மிகுந்த கவலையோடு உன்னுடைய வாயில் அடைஞ்சிருக்கோம். கணவனை எழுப்பாமல் நீ இப்படி இருக்கிறது தக்கது அன்று அப்படின்றார். இது புருஷகாரத்தினுடைய அடையாளம் கிடையாது இதுன்றார். தகவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காருண்யம் தான் புருஷகாரம்னு சொல்கிறார். மறுபடியும் நாராயணனை நீ படுக்க வச்சேன்னா அவன் எழுந்திருக்க மாட்டான். உன்னுடைய சங்யோகத்தினால் வந்து எங்களை அனுகிரகம் பண்ணுவானா இல்லையா, நீ எங்களை காட்டி தர வேண்டும்னு மறுபடியும் மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறான். இந்த இடத்துல இந்த பாசுரத்தினால சுவாபதேசத்தில் பார்த்தால் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. குத்து விளக்கு அப்படின்னால் ஐந்து முகங்களோடு இருக்கக்கூடிய விளக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல எண்ணெய் குத்துனா அது அஞ்சு வழியாக போகும் இல்லையா, அஞ்சு வழியாக போய் அது பிரகாசத்தை உண்டு பண்ணும். இதில் நமக்கு என்ன தெரிகிறது, எம்பெருமானுடைய ஐந்து நிலைகள், பரவியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய ஐந்து நிலைகள், ஐந்து இந்திரியங்கள் இல்லையா, ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, இதே போல் அர்த்த பஞ்சகம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்த்த பஞ்சகம். இந்த விஷயங்களுடைய அர்த்தங்களை நாம் என்ன பண்ணணும், ஆச்சாரியனிடத்தில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி ஆச்சாரியனிடத்தில் தெரிந்து கொண்டால் ஐந்து நிலைகளையோ ஐந்து இந்திரியங்கள் பற்றியோ ஐந்து கர்மேந்திரியங்களை பற்றியோ அர்ச்ச பஞ்சகத்தை பற்றியோ நாம் தெரிந்து கொண்டால், நாம் குத்து விளக்கு போல நிலையாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்திலே நாம் தெரிஞ்சின்றால் அவர் ஞான ஒளியை நமக்காக ஏற்றி வைப்பார். இதனால் நம்முடைய அஜ்ஞானமானது நீங்கி விகாசமானது ஏற்படும்னு சொல்கிறது. கோடு அப்படின்னா கோட்டு கால்னு இருக்குது. கோடு அப்படின்னா தந்தம் இல்லை, நாம் பாபம் பண்ணுறோம் இல்லையா. நாம் பாபம் பண்ணால் யமன் என்ன பண்ணுறான், நம்மளை அழிச்சுட்டு போய் பல்லுக்கு நடுவில் வச்சு கடிக்கிறானா, ஹிம்சிக்கிறான் இல்லையா. தீமை பண்ணுறவனை பார்த்து, கெட்ட விஷயங்களை பண்ணுறவனை பார்த்து இல்லையா பரிகசிக்கிறான் அவன். அப்படி இப்போ ஆச்சாரியன் மூலமாக பெருமாளிடத்திலே நாம் பற்று வைக்கலைன்னா, பெருமாளிடத்திலே நாம் ஈடுபாடு கொடுக்கலைன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும்னு சொல்கிறார்.
இது எப்படி தெரிகிறது அப்படின்னா, லோகம் மொத்தம் பெருமாளுக்கு ஓதனம் இல்லையா. சீபாஷியத்தில் அத்தரதிகரணத்தில் அர்த்தாச்சராச்சர கிரகணாத்துன்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எஸ்ய பிரம்மச்சத்திரம் ச உபேபவத ஓதனஹா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் ஓதனமாக இருக்கான், அன்னமாக இருக்கான். யமன் அதுக்கு உபதம்சமாக இருக்கான். உபதம்சம்னா ஊர்கான்னு அர்த்தம். அவன் வழியாக, யமன் வழியாக எம்பெருமான் நம்மளை பக்ஷிக்கிறான். ஆகையினால் நாம் பண்ணுற புண்ணிய பாப்பந்தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது இல்லையா. இது எப்படி தெரியறதுன்னா, இதை பிரபஞ்சம்ன்ற கட்டிலில் படுத்துட்டு நாம் இந்த புண்ணிய பாபங்களை பண்ணிட்டுருக்கோம். கட்டிலுக்கு நாலு கால் இருக்குது, அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் நாலு கால்கள் இருக்குது இல்லையா. பிரிச்சிருக்காள் பிரபஞ்சத்தை, நான்கு வர்ணங்களாக பிரிச்சிருக்கா இல்லையா. பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன் நாலு வர்ணங்களாக பிரிச்சிருக்கா. நான்கு ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கார்கஸ்தியம், வானப்பிரஸ்தம், சன்னியாசின்னு சொல்லி நாலு ஆசிரமங்கள். சத்ருவிஜா பஜந்தேமாம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறானே, ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிசிவான் அப்படின்னு நாலு பேர். தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள்னு புருஷார்த்தமாக சொல்லப்பட்ட நாலு விதங்கள். பக்தி முக்தி ஸ்வனிஷ்ட ஆச்சாரிய நிஷ்டன்னு சொல்ல சுவாமி சொல்கிறா போல இது நாலு இருக்குது. நரகம் ஸ்வர்க்கம் கைவல்யம் மோக்ஷம்னு சொல்லக்கூடிய இது நாலு இருக்குது. நான்கு யுகங்கள், கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் நாலு. பாபம் புண்ணியம் புண்ணிய பாபம் பாப புண்ணியம்னு இது நாலு விதம் இருக்குது இல்லையா. நான்கு வியூகங்கள் இல்லையா, ப வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யம்னு அனிருத்தன் நாலு வியூகங்கள். இப்படிலாம் இந்த மாதிரியான கால்கள்லாம் கட்டிலுக்கு மேலே இருக்கு. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கெல்லாம் மேலே இருக்கிறவன் காரணமானவன் எம்பெருமான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெத்தன்ற பஞ்சசைனத்தால் அப்படின்னால் தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுது. யோ பிருத்திவியாம் திஷ்டன்னு, யோ ரோதசி திஷ்டன்னு அந்தர்யாமி பிராமணத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறா. அப்படி இது எல்லாத்துலேயும் பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கான்னு அர்த்தம். இவங்க இந்த எல்லாத்துலேயும் இருக்கான் அவன் இல்லையா. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துன்னு அவன் நம்மளை வழி நடத்திட்டு போகிறான். அதனால் இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய அற்புதமான விஷயங்கள் சொல்லப்படுறது. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல்னு, கொங்கை அப்படின்றது போக்கியமான வஸ்து தான் இல்லைன்னு சொல்லலை இல்லையா. அவனுக்கு போக்கியமாக யார் இருக்கா, நமக்கு போக்கியத்தை விட்டுலாம். அவனுக்கு போக்கியமாக பார்த்தால் சாட்சாத்து மகாலட்சுமி இருக்கா, பூமி பிராட்டி இருக்கா இல்லையா. இப்படிப்பட்டவாளுக்கு சுயபதித்துவம் யாருக்கு சம்பவிக்கும், விஷ்ணு மகாவிஷ்ணுக்கு சம்பவிக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு பதியாக இருப்பவனேன்னு அர்த்தம் இல்லையா. மலர் மார்பா விசாலமான ஹிருதயத்தை உடையவனேன். அதுவும் பிரளய காலத்தில் நாம் எல்லாருமே அச்சித் வஸ்துக்கு ஒத்தா போல தான் இருப்போம் இல்லையா. இது எல்லாத்தையும் இப்படி இருக்கிறவா மொத்த பேரையும் திருப்பி வழி கொண்டு வரான் இல்லையா. திருப்பி புனசிருஷ்டி நடக்கிறது இல்லையா. அப்படி மோட்சம் வரையில் நம்மளையெல்லாம் காக்கக்கூடியவன், நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய மனஸ்கன் அர்த்தம் இல்லையா. வாய் திறவாய் எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை நான் பற்றி கொள்கிறேன், வாயை திறந்து அனுகிரகம் செய்வீராக அப்படின்னு நம்மளை பிரார்த்திக்கிறோம் இல்லையா. இப்படி சரணாகதி பண்ணிக்கணும். இந்த இடத்துல சரணாகதி சொல்லப்படலைன்னா கூட நாம் சரணாகதி சொல்லப்பட்டதாக எடுத்துக்கணும். ஏன்னா மேலே பல விஷயங்களில் இல்லையா, பின்னாடி வரக்கூடிய பாசுரங்களில் இந்த பலனை தான் சொல்ல போகிறா இல்லையா. அதனால் இந்த பலனை சொல்கிறவதனால இந்த பாசுரத்துலேயும் இதையே நம்ம எடுத்துக்கலாம். பண்டை நாள் ஆளே நின் திருவருளும் பங்கேத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீயத்து பல்படிகளால் குடிகுடி வழிவந்து ஆச்செய்யும் தொண்டரோர்க்கு அருள் சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தெந்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்த அணே அப்படின்னு குடிகுடியா செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெருமாள் நம்மளை காக்க போகிறான் இல்லையா. எப்போவுமே மகாலட்சுமி பெருமாளை பிரிஞ்சே கிடையாது. பெருமாளை அகலகில்லேல் அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரை மாறுபான்னு சொல்லக்கூடிய அளவில் பிராட்டி பெருமாளை ஒருபொழுதும் பிரிய மாட்டாள் இல்லையா. அப்படிப்பட்டவள் அந்த மாதிரியான ஒரு தேவி நமக்காக
இல்லையா? அவளுடைய உண்மையான சொரூபம் எது? நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொன்னபடினால நமக்காக பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு நம்ம உஜ்ஜீவிக்கிறதுக்காக, இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளை அவள் நீக்கிறதுக்காக இல்லையா? இது சாட்சாதாக பார்த்தால் பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுன்றது பிராட்டியினுடைய காருண்யத்தால் தான் ஏற்படுறதை தவிர வேறு எதாலையும் ஏற்படுறதில்லை. ஆகையினால் பெருமாளுடைய ரக்ஷணம் அப்படின்ற ஒரு தன்மைக்கு பிராட்டி முழு முதற் காரணமாக இருக்கார்னு இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.